இன்றைய இளம் பேச்சாளர் துடிப்புமிக்க சொற்பொழிவாளர் சென்னை பாலவாக்கம் மஸ்ஜிதே மஹமூத் பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா ஏ யு அபுபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்கொள்வதில் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله تعظيما لشانه، وأشهد أن محمدا الداعي إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. قال النبي صلى الله عليه وسلم واحسن الى ما اساء اليك. الحمد لله மாநில ஜமாத்துல் உலமா சபை பிரம்மாண்டமாக நடத்துகிற தேச ஒற்றுமை மாநாட்டினுடைய மூன்றாவது நிகழ்விலே மேடையில் சங்கமித்திருக்கிற சங்கமிக்க ஆலிம் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற உலமாக்களே, பெரியவர்களே, எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எதிர்கால இந்தியா சந்திக்கிற சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழே வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்கொள்வதில் நாம் கையாள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய நமக்கு முன்னால் இருக்கிற தீர்வுகள் என்ன, இதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழே தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் என் உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். 21ஆம் நூற்றாண்டு துவங்கிய காலகட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலேயும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருந்தது. 21ஆம் நூற்றாண்டு தொடங்கிய காலகட்டத்திலிருந்து 20 ஆண்டு காலங்கள் இது உச்சத்தை தொட்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை எந்தெந்த வழிகளில் எல்லாம் வகைகளில் எல்லாம் அதை மக்களுடைய உள்ளங்களில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை உச்சகட்டமாக பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா, நியூ மீடியா, அரசியல் பலம், என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை வழிகளிலும் வகைகளிலும் எப்படியாவது இந்த இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பு மனப்பான்மையை அது விதைக்க வேண்டும். இதற்கு சினிமாவும் ஒரு ரோல். எல்லா வழிகளையும் பயன்படுத்துகிறார்கள், தங்களுக்கு கிடைக்கிற அத்துணை ஆளுமைகளை பயன்படுத்துகிறார்கள், எந்த வழிகளையும் விட்டு வைக்கவில்லை. இது ஏதோ ஐசோலேட்டட் ஆக இதை நம்ம பார்க்க கூடாது. ஒரு சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்துச்சு, ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்துச்சு, அல்லது ஒரு விஸ்வரூபம் வந்துச்சு, அல்லது மீடியால இப்படி எழுதுனாங்க, இப்படி பேசுறாங்க, இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனியாக நடக்கிறது என்று பார்க்க கூடாது. வெல் ஆர்கனைஸ்ட், இது மிகச் சரியாக திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு இதற்காக பெரிய அளவுல புத்திஜீவிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள்,
துறை சார்ந்த அறிஞர்கள் இதற்காக மெனக்கெட்டு 24 மணி நேரமும் அவர்களுக்கு கோடான கோடி செலவு செய்து இதற்காக ஒரு பெரிய ஆர்கனைசர் நடந்துகிட்டு இருக்குது. ஒருங்கிணைப்போடு நடக்குது. இதனுடைய விளைவு என்ன? 15 நிமிடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தீர்வுக்குள் கூட என்னால் நுகர்ந்து விட முடியாது. ஆனால் நடைபெறுகிற வீரியத்தை கொஞ்சம் கோடிட்டு காட்ட வேண்டும். இதனுடைய விளைவுகளில் மிக முக்கியமான விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு சமுதாயத்தில் ரித்தத்துகள் மதம் மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமுதாயம் அதைவிட ரொம்ப கவலைக்குரியது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது. ரித்தத்துகள் மதம் மாற்றங்கள் என்பது இருந்திருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இஸ்லாம் தோன்றிய நாள் முதல் கொண்டு முருத்தத்துகள் இஸ்லாத்திலே அங்காங்கே வெளியே வருவார்கள். ஆனால் கருத்துக்களால் இருந்தவர்கள், மறைவாக வைத்திருந்தவர்கள், இன்றைக்கு பகிரங்கமாக எக்ஸ் முஸ்லீம் நாங்கள், இப்பொழுது முஸ்லீம் அல்ல என்று சொல்லுகிற கூட்டங்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அபுல் ஹசன் அலி நதவி ரஹமஹுல்லா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை ஞாபகத்திற்கு வருகிறது. ரித்தத்துல்லா அபாபக்கருல்லா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால எழுதினாங்க. மதம் மாற்றங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது, அதை தடுக்கிற அபூபக்கர்கள் சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு மதம் மாற்றங்கள் மட்டும் இருக்கிறது. ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து செய்து அதனுடைய உச்சம் இன்றைக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது அது அக்செப்டட் நிலைக்கு வந்துருவாரு, அது அங்கீகார நிலைக்கு வந்துடும். தைரியமாக சொல்றோம், இன்னைக்கு நான் முஸ்லீம் இல்ல, ஒரு காலத்தில் முஸ்லீமாக இருந்தேன் என்று பகிரங்கமாக வெளிப்படையாக அவனால் சொல்ல முடிந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு உள்ளவரவங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது முக்கியம் அல்ல. இருக்கக்கூடியவர்களை, காஃபிர்கள் காஃபிர்களாக இருந்துட்டு போகட்டும், ஆனா முஸ்லீம்களை முஸ்லீம்களாக தக்க வைப்பதே சமுதாயத்தின் கடமை. இது இன்றைக்கு சமுதாயத்தில் இது போன்ற ரித்தத்துகள் அடையாளம் கண்டு வேறிருக்கப்படணும். இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய ஒற்றை விளைவு. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஹேர் அல்ஹம்துலில்லா, சந்திக்கிற நிகழ்வுகளும் சமுதாயம் எதிர்நோக்குகிற வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவுகளை மாத்திரம் பேசுவதல்ல, பிரச்சனைகளை குறித்து பேசுவதை விட அதற்கான தீர்வுகளை பேசணும். என்ன செய்ய போகிறோம்? இந்தியா மாதிரி இடங்கள்ல வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்கொள்றதுல நாம செய்ய வேண்டிய தீர்வுகள் என்ன? ஒரு 4 தீர்வுகளை மாத்திரம் இந்த இடத்திலே நான் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது விஷயம், குர்ஆன் சொல்லுவது போல, இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். குர்ஆன் சொல்லுகிற முதல் தீர்வு, தீமையை தீமையால் ஒரு காலத்திலேயும் தடுத்து நிறுத்திவிட முடியாது, தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அப்படி நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது வெறுப்புணர்ச்சி கொண்டிருக்க கூடியவர்களை கூட நேசர்களாக மாற்றிவிட முடியும். குர்ஆன் சொல்லுகிற முதல் தீர்வு பெருமக்களே, குர்ஆன் முதல்ல இதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் தங்களுடைய எல்லா பலத்தையும் பயன்படுத்தி வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கட்டும், ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். உலகில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுவது முஸ்லீம்களை அல்ல, முஸ்லீம் அல்லாத உலகில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். அபூ தாலிபுகள் இருக்கிறார்கள். அபூ தாலிபுகளை தேடுங்கள், அடையாளம் காணுங்கள், அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அபூ தாலிபுகளை கண்டுபிடிக்க வேண்டும் பெருமக்களே. அபூபக்கர்களை நாம் உருவாக்கி இருக்கணும், இல்லைன்னா அபூ தாலிபுகளையாவது நாம சம்பாதிச்சிருக்கணும். நாம் அபூ ஜஹில்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், அபூ தாலிபுகளை கூட அபூ ஜஹில்களாக மாற்றி வைத்திருக்கிறோம். முதல் விஷயம் இதுதான் சமுதாயத்திற்கு. பெருமக்களே, நல்லவர்களை தேடுங்கள். நான் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள், எத்தனை நல்லவர்களை கொண்டு தான் இந்த இஸ்லாம் பல நேரங்களில் பெரிய அளவில் இந்த தீனுக்கு பெரிய அளவுல நேசர்களாக மாறி இருக்கிறாங்க. வரலாற்றில் எத்தனையோ பேர்களை சொல்லி முடிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் மக்காவிலே தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது உள்ளே கொண்டு வந்தது யார்? 3 காலங்கள் தடை செய்து வைத்த பொழுது அந்த தடை உத்தரவை உடைத்து ரசூலை ஊருக்குள் கொண்டு வந்தவர் யார்? ஒரு அபுல் பக்தராக, ஒரு முத்தையமுடைய அதியாக,
ஒரு அபூதாலிபாக சமுதாயம் இன்றைக்கு தேவை. அப்படிப்பட்ட அபூதாலிபுகளை தேடுகிறது. பெருமக்களே, இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்கிறது, அதன் விளைவாக ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமாக அதை டாக்குமெண்டாக பதிவு செய்யணும், ஆவணப்படுத்தணும். இது இன்றைக்கு நம்மள்ட்ட கிடையாது பெருமக்களே. ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த செய்தியை ஆவணப்படுத்த தவறுகிறோம், அதை உரிய இடத்தில் ரிப்போர்ட் செய்ய தவறுகிறோம். ஆவணப்படுத்தணும், அதை உரிய துறைகள்ல பதிவு செய்யணும். இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் பெருமக்களே, நம்மை சுற்றி நடக்கிற எதிர்ப்புகளை மாத்திரம் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு கலைகிறோம். பார்வையாளர்களாக இருக்கிறோம், நாங்கள் பங்காளிகளாக இல்லை, போராளிகளாக இல்லை. அதன் விளைவுகள் வெறுப்பு உச்சத்தை தொடுகிறது. இதை பேசிக்கிட்டே போறோம், சோசியல் மீடியால அலசுறோம், அதை ஃபார்வர்ட் பண்றோம். இப்படி நடக்குது, இஸ்லாத்துக்கு எதிராக இப்படி நடந்துருச்சு, முஸ்லிம்களுக்கு எதிராக இதை செஞ்சிட்டாங்க, இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை விட அதை நாம் ஆவணப்படுத்துகிறோமா, அதை ரிப்போர்ட் செய்யறோமா, அதை உரிய இடத்தில் அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறோமா, உரிய துறைகள்ல சேர்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சுற்றி வாழக்கூடிய எதிரிகளை பற்றிய எப்படியான அபிப்பிராயத்தோடு இருந்தார்கள், எவ்வளவு அறிவோடு இருந்தார்கள்! சஹாபிகள் இவ்வளவு தூரம் பதிஞ்சு வச்சாங்க, ரசூலின் மீது நடத்தப்பட்ட கொலை வெறி தாக்குதல் என்று 10 தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு சஹாபாக்கள் பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மதீனாவை சுற்றி இருக்கிற எதிரிகள் 2000 யூதர்கள் என்று ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க. நம்ம சுத்தி நடக்கிற எதிரிகளை பத்திய எந்த அறிவும் நம்மிடத்துல கிடையாது. ஹந்தக் போர்க்களம், எதிரிகள் ஊர் வரைக்கும் வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை எவ்வளவு தூரத்திற்கு தங்களுடைய சிந்தனையில வச்சிருந்தா, தாங்கள் வசிக்கிற பகுதி, வாழுகிற பகுதி, தங்களை நம்பி இருக்கிற முஸ்லிம்களுடைய பகுதி. அற்புதமாக அத்தனை பேர்களை நிப்பாட்டினாங்க. 10 பேர்களை சொல்லி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 40 அடி, 40 40 என்று குழி தோண்டுவதற்காக 2 பகுதியில மலையை வைத்துக் கொண்டு, பின்னால் ஒரு பகுதியும் மலை. மதீனாவினுடைய பூகோள அறிவை, மதீனாவினுடைய புவியியல் அறிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழுகிற பகுதியில் அற்புதமாக, ஒரு நெருக்கடி வருகிற பொழுது தன்னையும் தன் சமுதாயத்தையும் நம்பியிருக்கிற மக்களையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஹந்தக் போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 10 சஹாபாக்களா நிறுத்தி, இத்தனை அடிகள் நீங்கள் தோண்ட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான. தங்களுடைய பூமியை சுற்றி இருக்கிற எதிரிகள் திடீரென்று இப்படி வந்து தாக்குதல் நடத்திட்டா என்ன செய்யணும் என்பதற்கான அற்புதமாக அறிவு பெற்றவர்கள் பெருமக்களே. தங்களை சுற்றி நடக்கிற இந்த எதிர்ப்பு களத்தினுடைய வீரியத்தை முதல்ல நாம புரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற இந்த அற்புதமான வழிகாட்டுதல். மூன்றாவது ஒரு நிகழ்வாக நாம் சொல்ல வேண்டுமானால், நம்மை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத இந்த மக்களுடன் நமக்கான கலந்துரையாடல் உறவுகளை எப்படி ஏற்படுத்தணுங்கிறத முயற்சிக்கணும். நமக்கு ஒரு சின்ன பொறி கிடைத்தால் அந்த பொறியை கொண்டு கவனமாக அதை எடுத்து, அதை கொண்டு இஸ்லாத்திற்கு பலம் சேர்க்கிற வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 நிகழ்வுகளை இங்கே நான் கோடிட்டு காட்டுவேன். அதி இப்னு ஹாத்தம், அதி இப்னு ஹாத்தம் வருகிறார், ஒரு மிகப்பெரிய தலைவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார், வரவில்லை. அவர் எப்படியாவது அவருக்கு இஸ்லாத்தை சொல்லணும், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்லிம் தஸ்லம், கலிமாவை சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இன்னலி தீனன், எனக்கு ஒரு மார்க்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஆனா ஆலமு பிதீனிக்க, உங்க மார்க்கத்தை உங்களை விட எனக்கு ரொம்ப தெரியும். அவர் கேட்டார், என் மார்க்கத்தை உங்களுக்கு எப்படி அதிகம் தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய மதத்தில் ரக்கூசி என்ற இனம் தானே, அலஸ்தர் கௌமக்க, உங்க கூட்டத்தின் தலைவர் நீங்கள் தானே, உங்க சமுதாயத்தில் போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் தானே? ஆமா. அது உங்களுக்கு ஹலால் இல்லையே உங்களுக்கு தெரியுமா? லா யஹில்லு ஃபி தீனிக, உங்க தீன்ல அது ஹலால் இல்லையே தெரியுமா என்று கேட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
விருப்பு சிந்தனையுடன் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களுடன் உண்டான கருத்தை, கண்ணியமான கருத்தை, விவாத கருத்தாக அதை பற்றி தெரிந்து கொண்டு நாம் அது சம்பந்தமான விவாதங்களை ஏற்படுத்தணும், கலந்துரையாடல்களை ஏற்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், அதி இடத்திலே பேசினார்கள். அதன் விளைவாக அதி கடைசியாக ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொன்னார். எனக்கு ரெண்டு விஷயம்தான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது. ஒன்று, இஸ்லாத்துக்கு வருவதில் முதல் விஷயம் பொருளாதாரம் இவ்வளவு பெரிய பஞ்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. பாதுகாப்பின்மையும் பஞ்சம் இது ரெண்டும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதே மதீனாவில் திரும்பிய பக்கமெல்லாம் ஜகாத்தும் சதகாவும் வாங்குவதற்கு ஆள் இல்லாத தன்னிகர் பெற்ற மதீனாவாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார்கள். இது பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில். இரண்டாவது சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு காலகட்டம் ஈராக்கில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக மக்காவிற்கு வந்து ஹஜ் செஞ்சிட்டு போகிற அளவுக்கு நான் பாதுகாப்பை தருவேன் என்று சொன்னார்கள். அதி அந்த நேரத்தில் கைபிடித்து கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். வெறுப்புடன் வந்தவர்களை அவர் மார்க்கத்தை பற்றிய செய்திகளுடன் அற்புதமான இந்த அணுகுமுறைதான் பல நேரங்களில் இவர்கள் இஸ்லாத்தின் பாதுகாவலர்களாக மாற்றியது. கண்ணகு வலியுன் ஹமீம், அல்லாஹ் சொல்வது போல வெறுப்புடன் வந்தவர்கள் பின்னால் நேசர்களாக மாறினார்கள். தாயிஃபில் இருந்து துரத்தப்பட்டு வெளியே வந்த பொழுது ஒரு அத்தாஸ் இடத்திலே பேசினார்கள், ஒரு சின்ன பொறி கிடைத்தது, நீங்கள் நீனவா என்ற ஊரா, அங்கே யூனுசை தெரியுமா என்று கேட்டார்கள். விரட்டப்பட்டு வெறுப்புடன் வெளியே வந்த பொழுது அங்கே இஸ்லாமிய சுடரை அத்தாசனுடைய உள்ளத்தில் ஏற்றி வைத்தார்கள். அதுவே தாயிஃபினுடைய எதிர்காலத்திற்கு காரணமாக அமைந்தது. ஹைர் அல்ஹம்துலில்லா, கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இஸ்லாத்தின் எதிரிகள் எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் கூட நாம் சொல்லப்பட்ட இந்த தீர்வுகளை நோக்கி நகர்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை பலமானதாக பாதுகாப்பானதாக, இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை ஈர்க்கிற ஒரு சக்தியாக எதிர்கால இஸ்லாம் பிரகாசம் அடையும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு நிறைவுபடுத்துகிறேன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.